மதுரையில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஜனகை மாரியம்மன் கோயிலுக்கும் ஜனக நாராயணன் கோயிலுக்கும் நடுவில் இருக்குது இந்த கோவில் முழுக்கவே ஐயப்பன் வரலாறு குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது மகிஷி என்ற அறக்கியை வதம் செய்து ரிஷிகளுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் சுவாமி ஐயப்பன் கேரளாவில் உள்ள பந்தள மகாராஜாவுக்கு குழந்தைங்களே இல்லை குழந்தையாக இருந்த ஐயப்பனை காட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு அரண்மனைக்கு கழுத்தில் மணியோடு பிறந்ததுனால மணிகண்டன் பேர் சுற்றி வளர்க்குறாரு ராணிக்கும் ஒரு ஆண் குழந்த பிறக்குது ராணிக்கு மணிகண்டன் எங்கே ராஜாவாக வந்துருவாரோங்கிற அச்சம் இருந்தது தனக்கு வயிற்றவழி அதிகமாக இருக்கிறதாவும் அதுக்காக புளிப்பால் குடிச்சு தீரும்னு சொல்லி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புறாங்க அப்போதான் காட்டில் மகிழ்ச்சியை வதம் செய்து அவருடைய அவதாரத்தினுடைய மகிமை பூர்த்தியானது தேவேந்திரனை புளியாக மாற அதன் மேல் அமர்ந்து சுவாமி ஐயப்பன் அரண்மனைக்கு போகிறாரு நான் செஞ்சு தப்புக்கு அரசி மன்னிப்பு கேட்குறாரு தன்னோட அவதாரம் பூர்த்தியானதுனால சுவாமி ஐயப்பன் சபரிமலைக்கு செல்றாரு தவ கோலத்தில் தன்னை பார்க்கணும்னா சபரிமலைக்கு வர சொல்கிறாரு அவர் முதல்ல ஆளாக பந்தல மகாராஜா இருமுடி கட்டி ஐயப்பனை வந்து தரிசிக்கிறார் ஓரளவு சுவாமி ஐயப்பனுடைய கதை தெரிஞ்சிருச்சு இனி கோயிலுக்குள்ளே இருக்கிற விளக்கத்துக்கு போகலாம் காட்டுக்கு போகிற சுவாமி ஐயப்பன் குருவிடத்தில் எல்லா கலையிலையும் கற்றுக்கிறாரு தாந்தமலையில் தேவ முனிவர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு ஐயப்பன் காட்டில் மகிஷியை வதம் செய்து சாப விமோச்சனம் கொடுத்து மாதாவாக மாற்றுறாரு மகிஷியோட இருந்து வெளிப்பட்ட சக்தி ஐயப்பன் முன்னாடி மண்டியிட அவளுக்கு மாளிகாபுரத்தம்மன் அப்படின்னு ஐயப்பன் பெயர் சுற்றுறாரு இந்திரன் புளியாக மாறுறாரு மற்ற தேவர்களும் கூட புளியாக மாறி அவர் வந்து நாட்டுக்கு போகிறாரு தவறை உணர்ந்த மன்னன் ஐயப்பன்டம் அழிவு கேட்குறாரு தனது ராஜ பட்டத்தை துறந்து காட்டுக்கு போய் தவம் இருக்க போறேன்னு மணிகண்டன் கிளம்புறாரு சபரிமலையில் தனக்கு எந்த இடத்துல கோவில் கட்டணும்னு மகாராஜாவுக்கு அம்பு எய்து காமிக்கிறாரு மணிகண்டன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி நாளில் முழு அலங்காரத்தோடு இருப்பார் சுவாமி ஐயப்பன் அன்னைக்கு மட்டும் தவத்திலிருந்து திருப்பதாக ஐதீகம் ஜோதி தெரிகிற சமயம் அனைத்து நட்சத்திரங்களும் மறைந்து ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒளியோடு மின்னுமா அதுவே ஐயப்பன் அப்படின்னு நம்பப்படுகிறது அதே நாளில் மாலை ஆறு மணிக்கு மேலே சன்னிதானம் எதிரில் உள்ள காந்தமலையில் ஜோதிஸ்வரூபமாகவும் காட்சி தருவார் ஐயப்பன் சபரிமலையில் இருக்கிற பதினெட்டு படிகளும் தெய்வாம்சம் நிறைந்தவை முதல்ல ஐந்து படிகள் ஐம்புலன்களையும் அடுத்த பதிமூணாம் படி வரை அஷ்டமா சித்திகளையும் மற்ற மூன்று படிகள் மூன்று வித குணங்களையும் பதினேழாவது படி ஞானத்தையும் பதினெட்டாவது படி அஞ்ஞானத்தையும் குறிப்பதாக ஐதீகம் மகிழ்ச்சியை வதம் பென்றப்ப சுவாமி ஐயப்பன் பயன்படுத்திய ஆயுதங்கள் பதினெட்டாம் இந்த ஆயுதங்கள் தான் பதினெட்டு படிகளாக அமையற்றன இன்னும் ஒரு கருத்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஈட்வைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்